8 வருஷமா இவன் மனத்தின் எடுத்து வச்சிருக்கீங்க, இது என்ன என்ன கணக்குல நாங்கள் சேர்த்துருக்க, இதை கேட்டால் குற்றமா, இதை கேட்டால் தப்பா? இப்போ மொத்தத்தில் 13,000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளி பணத்தை எடுத்து இவங்க பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலாளி இவ்வளோ பொறுமையாக இருந்து இவ்வளோ இதாக இருந்து கஷ்டப்பட்டு சரி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ரெண்டு பேருக்கும் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். பிச்சை எடுக்கிறாங்க, பொங்கல் வரைக்கும் இழுத்து இந்த பொங்கல் பழியை எங்கள் மேலே போடலாங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் சதி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்கும். நான் அதிகமாகலாம் பணம் கேட்கல, புதுசாக பணம் கேட்கல, என்கிட்ட எடுத்ததை கொடுன்னு கேட்குறேன். கவர்மெண்ட்டில் இருக்கிற எந்த கலெக்டரு எந்த அதிகாரி இன்றைக்கி வந்து இந்த வேலை நிறுத்தத்தை உடைக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்களே? போலீஸ் ஆஃபீஸர்ஸு யாராவது ஒரு ஆள் ஒரு 2 மாதத்துக்கு பஞ்சப்பொடி இல்லாமல் இருப்பாரா? ஐஏஎஸ் கொடுக்க பணம் இருக்குது, போலீஸுக்கு கொடுக்க பணம் இருக்குது, எல்லாருக்கும் பணம் இருக்குது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அது என்ன நியாயம்? 2 மாதமாக ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு பேச்சுவார்த்தை இழுத்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்து ஒன்றும் இல்லைங்க பொங்கலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு கைவிரித்ததால் இந்த வேலை நிறுத்தம். கைவிரித்தது கவர்மெண்ட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து எல்லாமே அவங்க வந்து தொடர்ந்து ஏமாற்றப்பட்டே வருகிறார்கள். நீங்கள் போன ஒப்பந்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சு 3 வருஷம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இழுத்தடித்து நாங்களும் எல்பிஎஃப்பும் சேர்ந்து கடந்த ஆட்சியிலேயே பல போராட்டங்கள் நடத்தி வேலை நிறுத்தம் பண்ணி இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்படின்னா 3 வருஷம் கடந்து ஒப்பந்தம் போடப்பட்டது. இவ்வளோலாம் கடந்து போச்சுங்க, ஆகவே 1 வருஷம் அரியர்ஸ் விட்டு கொடுத்துருங்க, இவ்வளோலாம் கடந்து போச்சுங்க, அதனால் 3 வருஷம் ஒப்பந்தத்தை 4 வருஷம் ஆக்கிக்குங்க அப்படின்னு இதே திமுக அரசு ஒரு முடிவெடுத்து அறிவித்தது. அப்போ அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிடுச்சு. 3 வருஷம் ஒப்பந்தம், 5 வருஷம் ஒப்பந்தங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு பெரிய இழப்பு. அந்த மாதிரி இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிற முறையில் இந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் உடனே தொடங்குங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். உடனே பேசுங்க, உடனே பேசி முடிங்கலாம் நாங்கள் சொல்ல, உடனே தொடங்குங்க, பேச்சுவார்த்தையை தொடங்குங்க, ஏன்னா 4 மாதம் முடிஞ்சு போச்சு. இது வந்து அந்த தொழிலாளியுடைய எதிர்கால உயர்வு குறித்த கோரிக்கை. மீதி கோரிக்கை நாங்கள் ஒரு 5 கோரிக்கை வச்சுருக்க பாருங்க, இது எதிர்கால உயர்வுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஏற்கனவே எங்களிடமிருந்து நீங்கள் எடுத்த பணம், எங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற பணம், எங்களுக்கு நீங்கள் பாக்கி வச்சுருக்கிற பணம், இது எங்கள் பணம், உங்கள் கையில் இருக்குது. எங்கள் பணத்தை நீங்கள் வந்து சட்டவிரோதமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். எத்தனை வருஷமாக எடுத்து வச்சுருக்காங்க? 8 வருஷமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் வச்சுருக்காங்க. 6 மாதத்துக்கு 1 முறை பஞ்சப்பொடி உயரும், அந்த உயர்வு தொகை எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும், பென்ஷனில் சேர்த்து கொடுக்கணும். அதை கொடுக்காம 96 மாதத்தை ஓட்டிட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. அதனால் இது இன்னும் எத்தனை நாள் கழித்து போராடணும், இன்னும் எவ்வளோ கழித்து இதை கேட்கணும் அப்படிங்கிறது தான். அந்த தொழிலாளியே ஏற்கனவே 30 வருஷம் முடித்து ஓய்வு பெற்றவன், அவனுக்கு நீ 8 வருஷமாக அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 6,000 தொழிலாளி சேர்த்தே போயிட்டான். ஆமாம், வாங்காமலே இறந்து போயிட்டாங்க. இது இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு நாங்கள் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி, நாங்கள் என்னமோ இது பண்ணுற மாதிரி பொங்கலுங்கள், இதே எல்பிஎஃப் வந்து இதே ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வச்சாங்க. இதே முதலமைச்சர் வந்து இதெல்லாம் என்ன நியாயம், இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி சரி, நான் ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் செட்டில் பண்ணித்தரேன் என்று இவர் எதிர்கட்சியில் இருக்கும் போது வலுவாக பேசினார், அறிக்கை கொடுத்தாரு, ஆதரவு தெரிவித்தார். இப்படி இப்போ வந்து இப்போ எங்கள் மேலே வந்து பழி சொல்லிகிட்டு இருக்காங்க. பொங்கல் நேரத்தில் 7 பொங்கல் போயிருச்சு எங்களுக்கு, இந்த பணம் கிடைக்காம 7 பொங்கல் போயிடுது. இன்னும் 8வது பொங்கலும் 9வது பொங்கலும் நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்குறான்னா இது வந்து ஒரு அரசு சொல்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பணத்தை அவங்க எடுத்து வச்சுருக்கிறது ஒரு வகையில் பார்த்தால் அது வந்து ஒரு கையாடல் மாதிரி தான். ஒரு கண்டக்டர் வந்து பணத்தை வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணுறான், கலெக்ஷன் பண்ண பணத்தை உடனே கட்டணும், கட்டாமல் விட்டுட்டு நாளைக்கு வந்து கட்டினான்னு வைங்களேன், அவன் டிஸ்மிஸ் ஆயிடுவான். நீ பணத்தை வந்து உடனே கட்டலை, இது வந்து டெம்பரரி மிஸ் ஆஃப் அப்ரேஷன், ஆகவே டிஸ்மிஸ் அப்படின்ருவான். ஆனால் இவங்க 8 வருஷமாக இவன் மனத்தின் எடுத்து வச்சிருக்கீங்க, இது என்ன என்ன கணக்கில் நாங்கள் சேர்த்துறது, இதை கேட்டால் குற்றமா, இதை கேட்டால் தப்பா, என் பணத்தை நான் கேட்டால் தப்பா அப்படிங்கிறதான் இந்த சைக்கிக்கு பின்னாடி இருக்கிற நியாயம். அரசு தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஆட்சியில் வந்து நிறைய கடன் வாங்கிட்டாங்க, நிறைய வந்து நிர்வாக கோளாறுகள் இருந்திருக்கு, அதனால் நிதிச்சுமை நிறைய இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து உடனே இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி? நிதி சுமை அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிகமாகவே இருக்குது. இந்த ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு, ஆட்சி வந்து அடுத்த நாள் நாங்கள் கேட்கல, இது 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆன பிறகும் இவங்ககிட்ட எடுத்த காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் 3 வருஷம் ஆன பிறகு போன 1 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் நிதி நெடுக்கு பிறகு பேசலாம் ஒப்பந்தம்லாம் தள்ளி போட்டே போச்சு. கடைசியில் 1 வருஷம் அந்த பீரியடே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, நிதி சுமையை சொல்லி மற்றதை சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, 1 வருஷம் அரியர்ஸை கொடுக்காமல் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கூட இந்த தொழிலாளி ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்.
அதுதான் நாங்கள் பண்ண முடியும். அதுக்காக 8 வருஷம் வச்சது இன்னமும் கொடுக்காம இருந்தால் எப்படிங்கிறது ஒன்று. நிதிச்சுமைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எங்கள் நிதியை எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, எங்கள் நிதியை எடுத்து நீங்கள் மற்ற செலவு பண்ணியிருக்கீங்க, என் நிதியை எடுத்து மற்ற செலவு பண்ணுவீங்க நீங்கள், என் நிதியை கேட்டால் குற்றமாது. இந்த இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு 2000 கோடி இவங்க பாக்கி வச்சுருக்காங்க. இது போக மாதந்தோறும் 46% பஞ்சப்படி அவங்க பென்ஷனில் சேரணும், அதை கொடுக்காமல் நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நீங்கள் கணக்கு பார்த்துங்க. அப்புறம் பணியில் இருக்கிற தொழிலாளிக்கு 4 மாதம் இதை கொடுக்கல, பஞ்சப்படி கொடுக்கல. ஒரு 10,000 கோடி ரூபாய் அவங்களுடைய இதர பணங்கள், பிஎஃப் பணம், எல்ஐசி கட்ட வேண்டிய பணம், சொசைட்டி கட்ட வேண்டிய பணம் என்கிட்ட பிடிச்சிட்டு கட்டாமல் வச்சுருக்காங்க. இப்போ மொத்தத்தில் 13,000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளி பணத்தை எடுத்து இவங்க பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் குற்றவாளி? அரசு குற்றவாளியா தொழிலாளி குற்றவாளியா? அரசுக்கே கஷ்டம், அரசே ஒன்றும் பண்ண முடியாது என்று அப்படியே புலம்புற மாதிரி பேசக்கூடிய நான் அமைச்சரையோ அல்லது அதிகாரிகளையோ நான் கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தாங்க முடியாதுன்னா சாதாரண தொழிலாளி அந்த தரித்திரம் முடிச்சவனுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுவான்? ஏற்கனவே நீங்கள் கொடுக்காததுனால அவன் குடும்பத்தை வந்து இன்றைக்கி வறுமை வாட்டி கொண்டிருக்கிறது. அந்த தொழிலாளியை வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? நாங்கள் யார் கஷ்டத்தை பார்க்கணும்? உங்கள் கஷ்டத்தை பார்க்கணுமா, தொழிலாளி கஷ்டத்தை பார்க்கணுமா? யார் கஷ்டத்தை பார்க்கணும்? உங்கள் கஷ்டத்தை நாங்கள் எப்படி தீர்க்க முடியும்? கவர்மெண்ட் நீங்கள் போடுங்க, அதுக்கான ஸ்கீம் போடுங்க, அதுக்கான திட்டம் போடுங்க, அதுக்கான வரவுக்கு வழி பண்ணுங்க, செலவை எங்கேயாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆகவே உழைக்கிற தொழிலாளியினுடைய பணத்தில் கை வைக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் அது ஏற்கனவே இருக்கிற ஆட்சி செஞ்சது, அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. சரி முடிஞ்சு போச்சுங்க, 3 வருஷம் இப்போ கொடுங்க அப்படின்னு கேட்டால் இப்போவும் நாங்கள் குற்றவாளி போல் எங்கள் மீது சொல்லுவது, இந்த வேலை நிறுத்தம் தப்புன்னு பேசுவது என்பது வந்து எந்த விதத்திலையும் பொருத்தமும் இல்லை, நியாயமும் இல்லை. அது ஏற்கனவே எல்பிஎஃப் எங்களோடு இருந்து வைத்த அந்த கோரிக்கை, ஏற்கனவே இப்போதைய முதலமைச்சர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய கோரிக்கை என்பதையும் அமைச்சர் மறந்துடக்கூடாது. இப்போ வந்து பொதுவாக வந்து வேலை நிறுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி நேரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகையை ஒட்டி வந்து இவங்க வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க, மக்கள் மீது வந்து இவங்களுக்கு அக்கறை இல்லை, வேலை நிறுத்தம் பண்ணுறதே வந்து தங்களுடைய சம்பளத்திற்காக மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு பொது பார்வை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வேலை நிறுத்தம் சம்பள உயர்வுக்காக நடக்கலை, இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்குள்ளே எனக்கு உரிய பணத்தை கூட இவங்க கொடுக்காமல் வச்சுருங்கிறதுனால தான் நடக்குது அப்படிங்கிறதான் மக்களுக்கு நான் சொல்கிறது. எங்கள் சம்பள உயர்வுக்காக நடக்கலை, எங்கள் பணம், எங்கள் பஞ்சப்படி பணம், அதாவது எங்கள் சம்பள பணம் அரசாங்கம் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிற பணத்தை கொடுங்க, நாங்கள் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு தான் கேட்குறோம். அதுவும் 8 வருஷமாக நிலுவையில் இருக்கிறது தான் கேட்குறோம். அதனால் இது வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க, நடந்திருக்காதுங்க, இப்போவும் நடக்க முடியாதுங்க. நடந்தால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த தொழிலாளி, இந்த தொழிலாளி இவ்வளோ பொறுமையாக இருந்து இவ்வளோ இதாக இருந்து கஷ்டப்பட்டு சரி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன். என்ன பிச்சை எடுக்கிறாமே, என் காசு உங்ககிட்ட கேட்டால் அது என்ன என்ன பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார மாதிரி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கேட்டாக்கா படி சொல்கிறீங்க. பொங்கலுக்கு பிறகு பார்க்கலான்னு சொல்லுது, இந்த மாதிரி வாய்தா வாங்கி ஏகப்பட்ட வாய்தா வாங்கிட்டாங்க. இதுக்கடையில் வந்து நாங்கள் வந்து 6 மாதமாக இந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்து நடந்து தள்ளி தள்ளி கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதை நடத்தலாம், லேபர் கமிஷனோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இப்படிலாம் போய் போய் கடைசியில் இந்த நெருக்கடி இவ்வளோ நெருக்கத்தில் வந்தது. நெருக்கத்தில் வந்த அப்புறம் நம்ம நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? அப்போ நாம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம். நோட்டீஸ் கொடுத்தோன்னா என்னடா சீரியஸாக போச்சே, நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம், போன மாதமே கொடுத்துட்டோம், ஐயோ சீரியஸாக போதே, பொங்கல் இருக்குதே, ஏதாவது செட்டில் பண்ணிப்படலாம் அப்படின்னு அரசு பார்க்கணுமா? அல்லது இன்னும் பொங்கலுக்கு 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு 4 நாள் வரைக்கும் விட்டுட்டு பொங்கல் 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 எங்கள் மேலே வந்து திணிக்க முயற்சி பண்ணுமா? ஆமாம் ஆமாம், நாங்கள் போன 19ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்துட்டோம். டிசம்பர் 4க்கு பிறகு நாங்கள் எந்த நாள்லேயும் வேலை நிறுத்தம் செய்யும் சொல்கிறோம். டிசம்பர் 4க்கு பிறகு, இப்போ ஜனவரி 9, அப்படின்னா எவ்வளோ கேப்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மாதம் நாங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தாச்சு நோட்டீஸ் கொடுத்து. இது இது இப்போ நீங்கள் வந்து சும்மா இருந்துவிட்டு இப்போ வந்து நீங்கள் பொங்கலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் வரைக்கும் இழுத்து இந்த பொங்கல் பழியை எங்கள் மேலே போடலாங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் சதி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பொங்கல் மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இருக்குது அப்படிங்கிறது உண்மையானால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் முன் வரணும். நான் அதிகமாக பணம் கேட்டால் நீங்கள் பேசலாம், நான் அதிகமாகலாம் பணம் கேட்கல, புதுசாக பணம் கேட்கல, என்கிட்ட எடுத்ததை கொடுன்னு கேட்குறேன். இதுக்கு என்னங்க உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? இதுக்கு எதுக்குங்க நான் வந்து போராடணும்? என்ன ஏன் போராட வச்சிங்க? அரசு தான் இதில் குற்றவாளி. நீங்கள் இந்த அரசு அந்த அரசுங்கிறதா இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி, இந்த அரசியல் அந்த அரசியல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது.
தொழிலாளி அவனுக்கு உரியது கிடைக்கணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே தொழிற்சங்கத்துக்கு என்ன பெரிய லட்சியம் இருக்குது? அதை வந்து நாங்கள் கேட்டால் உடனே எங்கள் மேலே பழி சொல்கிறது, எங்களுக்கு அரசியல் காரணங்கிறது, அதிமுக தான் இதெல்லாம் மறுத்துது, அவங்களோட சேர்ந்து நாங்கள் எங்கே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போராடுறோம், நாங்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னோம், அதே தேதியில் அவங்களும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க போராடுறாங்க. நீங்கள் வந்து அதிமுகவோட கோரிக்கையை வச்சு போராடுறீங்கன்னு கேட்குற அமைச்சரை நான் கேட்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் எதுக்கெல்லாம் போராடினீங்களோ அதுக்கு நாங்கள் போராடுறோம். நீங்கள் எதுக்கெல்லாம் எல்பிஎஃப்னு சேர்ந்து போராடிச்சோ அதுக்கு நாங்கள் போராடுறோங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ வந்து மாறி பேசுகிறீங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே எதையுமே எல்லாம் மறந்துடுவீங்களா? நீங்கள் அப்படிலாம் மறக்க முடியாது. வேலைநிறுத்தம் எப்படி போயிட்டு? வேலைநிறுத்தம் வந்து 30-40% பேருந்துகளை இயக்குறாங்க. எப்போவுமே வழக்கமாக வந்து பண்ணுவாங்க. நாங்களும் எல்பிஎஃப்பும் போராடும் போதும் இதுதான் நிலவரம். முதல்ல வந்து நேற்று இப்போ பணி இறங்கினவங்கள டெப்போ விட்டு போய் வெளியே போக விடாமல் கொஞ்சம் பேர் பிடிச்சி வச்சுக்குவாங்க, கொஞ்சம் பயந்தவங்களை மறந்தவங்களை அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க, அடுத்த நாள் காலையில் ஓட்டுறான்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வெளியிலிருந்து ஆட்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஐஆர்டியில் ட்ரைனிங்க்கு வந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற பசங்களை கொஞ்சம் பேரை கொண்டு வந்திருக்காங்க. பல இடங்களில் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்போ ஜீப் ஓட்டுறவனை கூப்பிடு, லாரி ஓட்டுறவனை கூப்பிடு, அப்புறம் சக்கர லாரி ஓட்டுறவனை கூப்பிடு, அதாவது இது கரும்பு ஏற்றுற லாரி டிராக்டர் ஓட்டுறவனை கூப்பிடுன்னு சொல்லி பல ஊரில் பல விதமாக ஆட்களை வந்து திரட்டுறாங்க. திடீர்னு சிஎல் மாதிரி ஆட்களை வந்து எடுத்திருக்காங்க டெப்போக்களில், இப்படி ஆட்களை எடுத்து கொஞ்சம் பேர் ஓட்டுறாங்க. வருஷக்கணக்காக இந்த ஆட்சி வந்த பிறகு 100 கணக்கான பேர் ஒவ்வொரு கழகத்திலையும் ஆளுங்கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க. நைட்டில் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஷாப் டியூட்டிங்கிற பேரில் நடத்திட்டு வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி அப்படியே வந்து வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவது என்ற ஒரு கெட்ட கலாச்சாரம், ஒரு கெட்ட பழக்கம் இந்த போக்குவரத்து கழகத்தில் உண்டு, எந்த ஆட்சியாக இருந்தாலும். அப்படி இருந்தவங்களையெல்லாம் நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 3 வருஷத்தில் இன்றைக்கி தான் வண்டி ஓட்ட போகிறாங்க அவங்க. இதுக்கு முன்னே வண்டி ஓட்டலை, இதுக்கு முன்னே அவங்க எந்த வேலையும் உருப்படியெல்லாம் பார்க்கல. இப்போ அவங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஸ்கெல்டன் சர்வீஸ். இது வந்து முழுமையோட வாய்ப்பு இல்லை. நேரம் போக போக வந்து இந்த வண்டி எண்ணிக்கை குறையும், அதே மாதிரி ஆப்சண்ட் அதிகரிக்கும். இப்போ பிஎம் ஷிஃப்ட்டுன்னு வர்றபோது பிஎம்முக்கு வர வேண்டியும் வராமல் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்னைக்கு காலையில் ஓட்டினோடனே ஓட்ட சொல்லுவாங்க, மறுபடியும் நாளைக்கு வந்து ஆள் குறையும். அப்போது இன்றைக்கி ரெண்டு ஷிஃப்ட்டு ஓட்டினோன்னு ஓட்ட சொல்லுவாங்க, அவன் ஓட்ட முடியாது, எப்படி ஓட்ட முடியும்? அப்போ இது படிப்படியாக குறையும். இதையெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு வெளியிலிருந்து ஆட்களை எடுப்புது அப்படிங்கிற ஒரு கெட்ட இதை வந்து ஒரு தப்பான காரியத்தை அரசு பண்ணுது. அதில் வந்து அது வந்து தப்புன்னு வைங்க, ஒரு வேலைநிறுத்தம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுறது, வெளியாட்களை பயன்படுத்துறதுங்கிறது தப்பு, சட்டப்படி அது வந்து தப்பு, அன்ஃபேர், அது நியாயமற்ற வேலை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க இந்த பேருந்துகளை இயக்குறதுக்கான பயிற்சியற்றவர்கள், கூட்ஸ் ஓட்டுறது லாரி ஓட்டுறதுங்கிறது வேறு, இப்போ இது வந்து ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியாக 8 மணி நேரம் ஓட்டணும், அது மற்றவங்களாம் அப்படிலாம் கிடையாது, நிற்காமல் ஓட்டணும், போகணும், நிறைய இது பண்ணணும். அப்படி வர்றபோது விபத்துகள் போன்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய அல்லது உயிர் சேதம் ஏற்படக்கூடிய, பொருட்சேதம் ஏற்படக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விச பரீட்சையில் அரசு இறங்குவது என்பதும் அரசியனுடைய தவறான போக்கு. ஆகவே இதை மாற்றிக்கங்க, உடனடியாக பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க. நாங்கள் கேட்குறது எதுவும் கிடையாது, சர்வீஸில் இருக்கிறவனுக்கு 4 மாதம் பஞ்சப்படி கொடுத்தா அவன் பொங்கல் கொண்டாடுவான், ரிட்டையர் ஆனவனுக்கு 96 மாதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு அரியஸ் 2000 கோடி, அதை இப்போ தர வேண்டாம், அது பிறகு பேசி நம்ம முடிச்சுக்கலாம். நாங்கள் அந்த அவகாசத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு, அந்த வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கியாச்சு. நாங்கள் இப்போ கேட்குறது இந்த மாதம் அவனுடைய பஞ்சப்படி கணக்குப்படி என்னவோ அதை போடுங்க, அப்படின்னா 46% பஞ்சப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இந்த மாதம்னா மார்ச்சில் கிடைக்கும், அப்புறம் மார்ச் மாதத்துக்கு ஏப்ரலில் கிடைக்கும், இது வந்துக்கிட்டு இருக்கும். நடைமுறையில் மட்டும் எதிர்கால காலத்துக்கு எதிர்நோக்கி ப்ராஸ்பெக்டிவாக அமுல்படுத்துங்க போதும், அரியஸ் 2000 கோடி, பிறகு பேசி எப்படி எந்த வகையில் கொடுக்கலாங்கிறத முடிச்சுக்கலான்னு நாங்கள் சொல்லியாச்சு. இதை விட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு எளிமையான ஒரு லகுவான ஒரு தீர்வை யாரும் சொல்ல முடியாது, தொழிற்சங்கம் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்லியிருக்குன்னா பொங்கல் தான். எதுக்கு சொல்லியிருக்குன்னா சரி ரைட்டு இதை ஒரு முடிவு கொண்டு வருவோம், ஜனம் கஷ்டப்படுவாங்கிறது தான். இந்த எண்ணத்தை, இந்த நல்லெண்ணத்தை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் எங்கள் மேலே பழி சொல்கிறது அப்படின்னு அரசு செய்யுமானால் அது ஒரு மிகப்பெரிய தவறு என்று தான் நான் சுட்டி காட்டுவேன்.
இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா இடங்களையும் இயல்பாக பேருந்துகள் போகுதுங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் அமைச்சர் சொல்கிறாரு. செய்திகள்லையும் கூட இவ்வளோ பர்சன்டேஜ் போயிடுச்சு, 100 மேலே பர்சன்டேஜ் இயங்குதுங்கெல்லாம் செய்தி வருது. அதெல்லாம் பார்த்தேன், அது உண்மைக்கு மாறான செய்தி. 166% பஸ் ஓடுதுங்கிறாரு. 22,000 பேருந்தில் வந்து அவர் சொல்கிறதே வந்து ஏதோ 17,000 பேருந்து என்னமோ ஓடுதுங்கிறார் மொத்தம். அது எப்படி 100 தாண்டும்னு தெரியல. இருக்கிற பஸ் எண்ணிக்கை 22,000, அது எப்படி தாண்டுது? அதே மாதிரி சென்னையில் 1,701 பஸ் ஓடுது, இது வந்து 104%. சென்னையில் மொத்த பஸ்ஸு 3,200, அதில் 1,071 ஓடுது. ஓடுனா அது 104% ஓடுறதா அர்த்தம்னு எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே வந்து ஜனங்கக்கிட்ட வந்து ஒரு எல்லாம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு மாய் மாலம். பணிக்கு வராத தொழிலாளிகளுடைய மனசில் ஒரு மனச்சோர்வு அப்படியா என்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உத்தி இதை அவங்க பண்ணுறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி எல்பிஎஃப் நாங்களும் போராடுற போதும் நாங்கள் இதை இந்த வாதங்களை இது போன்ற பொய் பரப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம், இப்போவும் நாங்கள் சந்திப்போம். இது தீர்வாகாது, இது வந்து நாளாக நாளாக இது கூடுமே தவிர குறையாது அப்படிங்கிறத நான் அமைச்சருக்கு சுட்டி காட்டுறேன். அதுதான் எங்களுடைய கடந்த வேலை நிறுத்தங்களின் போதும் எங்களுக்கு இருக்கிற அனுபவம். இப்போவும் எங்களுக்கு இதில் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இதை நீடிச்சே தீரணுங்கிற வேகமாக அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. 8 வருஷம் அவனுக்கு தர வேண்டிய பணம், அவங்ககிட்ட நீ எடுத்த பணம், அவன்கிட்டருந்து பிடிச்ச பணம், அதை கொடுங்க அப்படிங்கிறது தான். இது எப்படி இந்த நியாயத்தை வலியுறுத்துன்னு எனக்கு தெரியல. இது இப்போ நீங்கள் ஒருத்தன் கடன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவன் கொடுக்காமலே எழுது நிதிச்சுமை, எங்கள் வீட்டில் நிதிச்சுமைன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க? எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொறுத்துக்கிட்டு இருப்பார் அவருடைய பஞ்சப்படி 8 வருஷமாக கொடுக்காம விட்டா? கவர்மெண்ட்டில் இருக்கிற எந்த கலெக்டரு எந்த அதிகாரி இன்றைக்கி வந்து இந்த வேலை நிறுத்தத்தை உடைக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்களே? போலீஸ் ஆஃபீஸர்ஸு யாராவது ஒரு ஆள் ஒரு 2 மாதத்துக்கு பஞ்சப்படி இல்லாமல் இருப்பாரா? ஆனால் இந்த தொழிலாளி மட்டும் என்ன கேவலமாக, இவனை வந்து ஹைகோர்ட்டே சொல்லுது, தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் டிப்ரைவ்ட், தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட்டட், தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் வந்து ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது. ஏன்னு எங்களுக்கு புரியலன்னு ஹைகோர்ட் சொல்லுது. இவங்களை வந்து நீங்கள் ஒதுக்குறீங்க, இவங்களை பாகுபாடுபடுத்துகிறீங்க, இவங்களை 2nd தர குறிமகன் போல் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பாக்கி இல்லாமல் ஐஏஎஸ்ஸுக்கு கொடுக்க பணம் இருக்குது, போலீஸுக்கு கொடுக்க பணம் இருக்குது, எல்லாருக்கும் பணம் இருக்குது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளி கொடுக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அது என்ன நியாயம்? அந்த நியாயத்தை நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்? முதல்வர் எதுவும் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியான முதல்வருக்கு எல்லாமே தெரியும். முதல்வர் இதை வந்து அவர் இதை முழுவதும் ஆதரித்து பேசினவர் தானே அவர், அவருக்கு தெரியும். முதல்வர் தலையிட்டு இப்போ அதை முடிங்கப்பான்னு அவர் தான் சொல்லணும். இப்போ இது முதல்வருக்கு தெரியாமல் இது எதுவும் நடக்கலை, முதல்வருக்கு தெரியாமல் அமைச்சர் ஒன்றும் பேசலை. நாங்கள் வச்சுருக்கிற இந்த கோரிக்கை முதல்வருக்கு தெரியாத கோரிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு முதல்வருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு முதல்வர் நமக்கு இருக்கார். ஏற்கனவே இந்த போராட்டங்கள் நடக்கிற போது இதனுடைய கோரிக்கையினுடைய உள்ளர்த்தங்கள் முழுவதும் அவருக்கு தெரியும். அவர் இது குறிப்பாக அறிக்கைகள் கொடுத்துருக்காரு, இது குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் எழுதியிருக்காரு. அதனால் முதல்வருக்கு இது புதுசு கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இந்த தொழிலாளியை மட்டும் இப்படி இம்சம் பண்ணுறாங்க எங்களுக்கு புரியல. பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு இன்னைக்கு இந்த தொழிலாளிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் அவனுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் நிறுத்தி வச்சுக்கிட்டே காலம் போகுது. ஒவ்வொரு மாதமும் ஒரு 4,000 ரூபா பென்ஷன் வாங்குறவனுக்கு 6,000 ரூபா பாக்கி வச்சுருக்கு கவர்மெண்ட். அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? அவன் காசை கேட்குறான், மாதம் மாதம் 6,000 ரூபா நான் இப்படியா இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவனுடைய கோரிக்கை. ஆகவே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய இந்த போராட்டம் முழுக்க நியாயமானது. இதுக்கு பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அடுத்தது வந்து இப்போது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தாலும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த நியாயமான பதிலும் சொல்ல முடியாமல் என்னென்னமோ சாயம் பூசுகிறாங்க, அரசியல் சாயம் பூசுகிறாங்க, வேறு ஏதாவது சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நியாயம் கிடையாது. ஏற்கனவே திமுக, ஏற்கனவே எல்பிஎஃப், ஏற்கனவே இப்போதைய முதல்வர் எதையெல்லாம் தங்களுடைய கோரிக்கையாகவே முன்வைத்து போராடினார்களோ வாதிட்டார்களோ அறிக்கை கொடுத்தார்களோ அந்த கோரிக்கையை மட்டும், அந்த கோரிக்கையில் 1/6 மட்டும், அந்த கோரிக்கையில் அவன் காசு என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை மட்டும் இப்போ நாங்கள் கேட்குறோம். இதுக்கு மேலே தொழிற்சங்கத்தின் மீது குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலே தொழிற்சங்கம் மக்களையும் பண்டிகை காலம் போன்ற அந்த விஷயத்தையும் கணக்கில் கொண்டு செயல்படுவதற்கு வேறு என்ன இருக்கிறது?
நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னையே வேலை நிறுத்த அறிவிப்பு செய்து விட்டோம். 2 மாதமாக ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு பேச்சுவார்த்தைன்னு இழுத்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்து ஒன்றும் இல்லைங்க பொங்கலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு கைவிரித்ததால் இந்த வேலை நிறுத்தம். கைவிரித்தது கவர்மெண்ட்டு. ஆகவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மக்களும் முன்வர வேண்டும், மக்கள் எங்களுக்கு ஆதரிக்க வேண்டும், எங்களுக்கு இதில் விருப்பம் மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது என்பது தான் நான் வந்து மக்களுக்கு பணிவோடு சொல்ல விரும்புகிற விஷயம். ரெண்டு நாளைக்கு கூட பண்ண முடியாது. அதாவது இந்த பேருந்தை ஓட்டுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது. ஒன்று, நிறைய பேருந்துகள் பழுதுபட்டதாக இருக்குது, நிறைய பேருந்துகள் ஓட லாயக்கட்டுறதா இருக்குது, 15 வருஷம் காலாவதியான பேருந்தாக இருக்குது. இந்த பேருந்தை ஒவ்வொரு நாளும் ஓட்டுறான் பார்த்தீங்களா, அந்த தொழிலாளிக்கு அந்த பேருந்தினுடைய சூட்சமங்கள் தெரியும். அதை அவன் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ சென்னையெல்லாம் அப்படி தான், இந்த புதுசாக வந்திருக்கிற ரெட் பஸ்ஸை தவிர, சிவப்பு பஸ்ஸை தவிர மீதி எந்த பஸ்ஸையும் வெளியாலெலாம் வந்து டக்குன்னெலாம் ஓட்டிட முடியாது. போக்குவரத்து தொழிலாளியிலேயே ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்கிற பஸ்ஸை இன்னொருத்தர் வந்து டக்குன்னு ஓட்டிட முடியாது. அதுதான் பஸ்ஸினுடைய நிலவரம், சாலைகளின் நிலவரம் அதுதான். அதனால் வந்து அவங்க வர்றதுங்கிறது அதானே சொன்னேன், அது விசப்பரீட்சை அவங்கள உபயோகப்படுத்துறது, தொடர்ச்சியாக அவங்களால இந்த வேலையை செய்ய முடியாது. நீங்கள் வந்து எஸ்சிடிசியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் அம்பாட்டில் இங்கேருந்து போகிறான், 13 மணி நேரம் எங்கேயும் இந்த குடும்பம் நடக்காதுங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஏறி ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஓடிடுவாங்களா அவங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மற்ற தொழிற்சங்கங்களுக்கு, மற்ற தொழிற்சங்கம்னா இப்போ ஐஎன்டியூசியும் அதே மாதிரி திமுகவுடைய தொழிற்சங்கமும் அவங்களும் நாங்கள் வந்து சைக்கிளில் பங்கெடுக்கலைங்கிறாங்க, அது வந்து பெரிய இழப்பாக இருக்காது. அதாவது தொழிலாளிகளை பொறுத்தவரையில்ங்க, எல்பிஎஃப் தொழிலாளியே, ஐஎன்டியூசி தலைவர் சொல்லட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும், அவங்களுடைய தொழிலாளிகளை பொறுத்தவரையில் இது மிக மிக நியாயமான கோரிக்கை அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க பணம் அவங்களுக்கு உரியது, நாளைக்கு ரிட்டையர் ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவன் எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பான்? இதே ஐஎன்டிசி தலைவர்கள் கீழே இருக்கிற தொழிலாளிகளுடைய உணர்வு காரணமாகத்தான் நேற்று வரைக்கும் எங்களோட சேர்ந்தே இருந்தாங்க. நேற்று 6 மணி வரைக்கும் இருந்தாங்க, சாயங்காலம் 6 மணி வரைக்கும். 6 மணி கொடுத்த பேட்டியில் கூட நீங்கள் அவங்கள பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன உள்ள அர்த்தம், அதுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு அவங்க ஆட்களுக்கு ஏதாவது வேலை செய்யாமல் சம்பளம் கொடுக்குறன்னு அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறதா, ஓடின்னு பேர் அதுக்கு ஓடி கொடுக்க சம்மதித்திருக்கிறதா, அவங்க ஆளுங்க யாருக்காவது ப்ரொமோஷன் கொடுக்க ஏற்பாடு இருக்கா, என்ன ஆதாயம்னு எனக்கு தெரியல திடீர்னு அவங்க அப்படி போகிறதுக்கு. ஆனால் ஒர்க்கர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க உறுப்பினர்களை அதை விரும்ப மாட்டாங்க. திமுக தொழிற்சங்க, ஆமாம் ஆமாம், தொழிலாளி தொழிலாளி தானே எந்த கட்சியாக இருந்தாலும். அவன் என் வயிறியா, எனக்கு வந்து 8 வருஷமாக கொடுக்காத நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது என்ன நியாயம்? அது சொல்லப்போனால் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க, என் ஆட்சி வந்தால் எல்லாம் தீந்துரும்னு எதிர்பார்த்த எனக்கு இந்த கதியா அப்படிங்கிறது மற்ற தொழிலாளியோட கூடுதல் வருத்தத்தோடு அவங்க இருக்காங்க. அந்த தொழிலாளியுடைய கட்சி விசுவாசத்தை வேணால் நீங்கள் டெம்பரரியாக பயன்படுத்தலாமே தவிர மனசார இதையெல்லாம் ஏற்றுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. நன்றி.